பூமி தோன்றி கொஞ்ச நாளில் பூமிக்கு பாறை தூசிகளால் ஆன வளையம் போன்ற ஒரு அமைப்பு இருந்துச்சு. 4.5 பில்லியன் வருடத்துக்கு முன்னாடி தியா அப்படின்ற ஒரு கிரகம் பூமி மீது மோதியது. இந்த பெரிய மோதலினால் பாறைகளால் ஆன வளையம் பூமியை சுற்றி உருவானது. ஆனால் இந்த வளையமானது ரொம்ப நாளைக்கே பூமிக்கு நிலைச்சிருக்கல. அந்த பாறைகள் மற்றும் தூசுக்கள் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு ஒரு புதிய விண்வெளி பொருளாக மாறுச்சு. அதை தான் இன்னைக்கு நாம் நிலா அப்படின்னு சொல்கிறோம். பூமிக்கு கிரே நிறத்தில் ஒரே ஒரு நிலவு இருக்கிறத விட ஒரு அழகான வளையம் இருந்துச்சுன்னா அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் இது மாதிரியான ஒரு அமைப்பு பூமிக்கு பல பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். இந்த ரிங் போன்ற ஒரு அமைப்பை பூமிக்கு உருவாக்கணும்னா மறுபடியும் தியா மாதிரியான ஒரு கிரகம் வந்து மோதணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய நிலவை பூமிக்கு பக்கத்தில் கொண்டு வந்தாலே பூமியுடைய கிராவிடேஷனல் புல்லால் அது நொறுக்கப்பட்டுரும். நிலவின் மீது பூமி ஏற்படுத்தும் கிராவிடேஷனல் புல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஏற்படுறதில்லை. பூமிக்கு அருகே இருக்கும் நிலவின் பக்கமே அதிக கிராவிடேஷனல் புல்லை பூமி ஏற்படுத்துது. விண்வெளியில் இருக்கும் விண்வெளி பொருட்கள் நிலையாக இருப்பதற்கு ஒரு லிமிட் உள்ளது. அதனை ராஜ் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ் லிமிட்டை ஒரு விண்பொருள் கடக்கும்போது பெரிய விண்பொருளால் அது நொறுக்கப்படும். இந்த ராஜ் லிமிட்டோட எல்லை ஒரு வான்பொருளோட அளவு மாஸ் டென்சிட்டி பொறுத்து மாறும். உதாரணத்துக்கு சூரியன் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பொருள் 1.3 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் சூரியனுக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா அதை சூரியன் சுக்கு நூறாக நொறுக்கி போட்டுரும். இதே போல் பூமியை எடுத்துக்கிட்டோன்னா ஆவரேஜ் அளவில் இருக்கிற ஒரு எரிக்கல் பூமிக்கு 8000 கிலோமீட்டர் தொலைவை தாண்டிச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட எரிக்கல்லானது பூமியால் நொறுக்கப்படும். நிலவுக்கு ராஜ் லிமிட் 9500 கிலோமீட்டர். அதை விட க்ளோஸில் பூமியை நெருங்கினா நிலவு சுக்கு நூறாக நொறுங்கிரும். இப்படி நொறுங்கின நிலவு பூமியை சுற்றி 5000 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு வளையத்தை உருவாக்க முடியும். அதோட திக்னஸ் மட்டும் 9.5 கிலோமீட்டர் அளவுடையதாக இருக்கும். சனிக்கிரகத்துடைய வளையம் ஐஸுகளால் உண்டானது. ஆனால் நிலவால் உண்டான பூமியுடைய இந்த புதிய வளையமானது பாறைகளால் உருவாகியிருக்கும். பூமிக்கு உண்டான வளையத்தை எப்போது வேண்டுமானாலும் வானத்தில் நம்ம பார்க்க முடியும். இப்படி திடீர்னு பூமிக்கு உண்டான வளையத்தால் சில மிருகங்களுடைய இன்டர்னல் நேவிகேஷன் சிஸ்டம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த புதிய வளையத்தை தாண்டி சூரிய ஒளி சில இடங்களில் நேரடியாக உட்புக முடியாது. இதனால் அந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மரம் செடி கொடிகள் ஃபோட்டோசிந்தசிஸ் செய்ய முடியாமல் அழிஞ்சு போகும். இதனால் உயிரினங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு மிகப்பெரிய அளவில் பூமியில் குறைய ஆரம்பிக்கும். புதிதாக தோன்றின இந்த வளையத்தால் சூரிய ஒளி பூமியில் சில பகுதியில் உட்புக முடியாது. இந்த குறிப்பிட்ட பகுதியில் தட்பவெப்பம் மிகப்பெரிய அளவில் குறைவடைஞ்சு பனி சூழ்ந்த பிரதேசமாக அந்த இடங்கள் மாறிடும். இதனால் அந்த பகுதிகளில் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடும். பூமியை சுற்றி வளையம் இருக்கிறதால கம்யூனிகேஷன் செய்கிறதுக்கு கடினமான டெக்னாலஜிகளை உருவாக்க வேண்டியிருக்கும். பொதுவாக தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்கள் அதாவது கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுகள் ஈக்குவேட்டர் பகுதியிலேயே நிறுத்தப்படும். ஆனால் பூமியை சுற்றி வளையம் இருக்கிறதால அந்த பாறைகளுக்கு இடையில் எங்கேயாவது இடம் இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி செயற்கைக்கோளை அந்த குறிப்பிட்ட இடங்களில் நிறுத்த வேண்டும். பூமியை சுற்றி இருக்கிற இந்த வளையமானது மனிதன் வானமே எல்லை அப்படின்னு சொல்கிற அந்த தத்துவத்தையே உடச்சிறிஞ்சு பூமி மட்டும்தாங்க நம்முடைய எல்லை அப்படின்னு தலைகீழை மாற்றி விட்டுறோம். புதிதாக தோன்றின இந்த ரிங் ஸ்ட்ரக்சரால் பூமியில் உயிரினங்கள் வாழ்கிறதுல பெரிய சிரமம் இருக்காது. சனிக்கிரகத்துக்கு நிலையான வளையம் அமைந்தது மாதிரி பூமிக்கும் ஒரு நிலையான வளையம் உண்டாகியிருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதாவது சில கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த பாறைகள் மீண்டும் பூமியில் வந்து விழுக ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.